இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடு வந்து வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் வாசல் இருக்கிற வீடு, வடகிழக்கு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கொடுக்கல. வீட்டோட சைஸ் அப்படிங்கும்போது வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 25 அடி, கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 50 அடி, வெர்டிக்கல் ரெக்டாங்கிள் சைஸு. இதில் என்ன குறிப்பாக கொடுங்க, ரெண்டு என்ட்ரன்ஸ் வந்து உச்சத்தெலாம் கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு வடக்கில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்க, கிழக்கு சென்டரில் ஆல்மோஸ்ட் கிழக்கு பாசிட்டிவில் ஒரு என்ட்ரன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு முக்கியமாக வந்து கேண்டிலிவர் பண்ணியே தான் இந்த இடத்துல மாடியில் பால்கனி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வடகிழக்கு வடக்கு பக்கம் அந்த கொடுத்துருக்கிற வாசலுக்கு அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிற அந்த படிக்கட்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 அடி ஹைட்டு, ஒரு தின்ன மாதிரி இருக்குது. இப்போ இந்த வெயிட் நம்ம வந்து எங்கே இருக்குன்னா வடமேற்கு வடக்கு பக்கம் கம்பேரிசன் படி இந்த வெயிட் இருக்கணும். ஆனால் அந்த படத்தில் பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வடமேற்கு வடக்கு பக்கம் இந்த வெயிட் இருக்காது. இதை தான் நீங்கள் கவனிக்கணும். அந்த வாசல் அப்படிங்கிற உச்ச பகுதியில் வாசல் கொடுக்கறது ஓகே, ஆனால் நம்ம என்ன கொடுக்க மறந்துடுறோம்னா அந்த வெயிட் அப்படிங்கிற விஷயத்தில் கவனிக்க தவறிடுறோம். வடகிழக்கு வடக்கு பக்கம் இருக்கிற வெயிட்டு, வடமேற்கு வடக்கு பக்கம் அந்த வெயிட் இருக்குது. அப்போ அந்த பக்கமும் இது மாதிரி ஒரு வெயிட் இருக்கிற மாதிரி கொடுத்து அதை பிளான் பண்ணாலும் மட்டும்தான் சரியாக இருக்கும். அப்போ வடமேற்கு வடக்கு பக்கம் வந்துவிட்டால் தென்கிழக்கு தெற்கு பக்கம் அந்த வெயிட் இருக்கான்னு பார்க்கணும். அந்த தென்கிழக்கு தெற்கத்தோட தென்மேற்கு தெற்கு பக்கம் அந்த வெயிட் இருக்கான்னு வைக்கணும். அப்போ நீங்கள் இதில் என்ன கவனிக்கலன்னா வடக்கு மையத்தில் அந்த நீங்கள் வாசல் கொடுத்தீங்க, தெற்கு பக்கம் மட்டும் பேலன்ஸ் பண்ணாலும் போதும். ஏன்னா இந்த கம்பேரிசன் அப்படிங்கிற விஷயம் நம்ம யாருக்குமே வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து தெரிய வர்றதில்லை. வடகிழக்கு வடமேற்கு அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் வச்சு, வடமேற்கு தென்கிழக்கோட கம்பேரிசன் வச்சு, தென்கிழக்கு தென்மேற்கோட கம்பேரிசன் வச்சுருக்கு. இது வெயிட் பேலன்ஸில் செக் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இதை நீங்கள் கரெக்டாக கவனித்து என்ட்ரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த வாசல் உச்சக்கோயிலில் கொடுக்குறீங்கன்னா அந்த உச்சக்கோயிலில் கொடுக்குற அந்த வாசப்படி அந்த வெயிட் வந்து எதனுடைய பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும்போது பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கணும் நண்பர்களே.